நியூஸ்வன் தமிழ் அன்பு பாலம் மூலமாக ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுக்கும் வகையில் தொடர்ந்து உதவிகள் குவிந்த வண்ணம் உள்ளன தஞ்சை வடக்கு வாசல் பகுதியில் வசிக்கும் திருநங்கைகள் ஐம்பது பேர் உட்பட ஏழை மக்கள் பலரும் ஊரடங்கு காரணமாக உணவிற்காக தவித்து வருவதாக நியூஸ் தமிழ் அன்பு பாலத்தை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து அவர்களுக்கு உதவ முன்வந்த தஞ்சையை சேர்ந்த தன்னார்வலரும் தொழில் ரகுநாதன் திருநங்கைகள் உட்பட இருநூறு குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி மற்றும் சமையலுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வழங்கினார் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலமாக தஞ்சையில் இதுவரை சுமார் ஆயிரம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை தன்னார்வலர் ரகுநாதன் வழங்கியுள்ளார் ஏழை எளியவர்களும் திருநங்கைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு நியூ செவன் அன்பு பாலம் வழியாக கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்க அந்த கோரிக்கை என்னிடம் சொன்னார்கள் அதை நான் நிவர்த்தி பண்ணுறதுக்கு துணைநிலையங்கள் அவங்களுக்கு ஒரு ஐம்பது பேருக்கும் ஏழை எளிய மக்கள் ஒரு இரநூறு பேர்த்துக்கும் அரிசி பருப்பு காய்கறி நீசவன் அன்பு பாலத்துக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை எடுத்தோம் திருநங்கையெல்லாம் கொரோனா நாளில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் கஷ்டமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு தில்லியனங்களில் இருக்கிற ரகு பர்மா காலனியில் இருக்கிற ரகுநாதனை போய் பார்த்து அவங்க இதுமாதிரி திருநங்கையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னா அவங்க அரிசியும் காய்கறியும் வந்து இன்றைக்கி ஏழாவது வார்டில் வந்து திருநங்கையை பார்த்து எங்களுக்கு அரிசி காய்கறி கொடுத்தாங்க அதனால் நீசவனுக்கும் அன்பு பாலர்களுக்கும் ரொம்ப நன்றி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த தெற்கு பொய்கைப்பட்டியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி மாமுண்டி கடந்த ஒரு மாதமாக கை மற்றும் கால் செயலிழந்து வாத நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஐந்து குழந்தைகளுடன் குடும்பத்தை நடத்த முடியாமல் தவித்து வந்துள்ளார் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட கட்டடத் தொழிலாளி மாமுண்டி குடும்பத்திற்கு பாஜக சார்பில் ஒன்றிய தலைவர் சித்தானத்தம் சுப்பிரமணி தலைமையில் மாமுண்டி குடும்பத்தினருக்கு சுமார் நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பது கிலோ அரிசி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார்